சச்சின் டெண்டுல்கர் நம்ம வந்து என்னன்னா வேர்ல்டு லெவல்ல வந்து தூக்கி சுமக்கிறோம் கிரிக்கெட்டை, பெஸ்ட் கிரிக்கெட்டுன்னு சொல்லி சொல்றோம். ஸோ தமிழ்நாடு வீரர் யாராவது போய் வெற்றி அடைகிறாங்க, என்ன பண்றோம், இந்திய வீரர் தூக்கி சுமக்கிறாங்க. அதுவே அதே நபர் தோல்வி விட்டா தமிழ்நாடு வீரர் தாப்பா அப்படின்னு பின் சொல்றாங்க. வணக்கம் தம்பிகளே, நான் உங்கள் ஆரம்பிக்கிறேன் அதீன் மணியேசன், இது உங்கள் அதீன் தமிழ் திரை. இன்றைக்கி நம்ம நிறைய விடயத்தை பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி அதீன் தமிழ் திரைக்கு நான் ஸ்பான்சர்ஸ் தெரிவிட்டு இருக்கேன். நிறைய பேர்த்திட்ட கால் பண்ணி கேட்டேன், அது கிளிக் ஆகலை. யாரும் எனக்கு ஸ்பான்சர் பண்ண தயாராகுங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய நம்பர் இருக்குது, கட்டாயமாக கால் பண்ணுங்கள். அதை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா அதுதான் குறிஞ்சி குறைக்க நான் வச்சுருக்கேன். ஓகே, அடுத்தபடியாக அதுக்கு அந்த கொஞ்சம் டீலிங்ஸ்லாம் பேசுவாங்களே, அதை நம்ம அந்த கால் பண்ணுறவங்க டீலிங்ஸ் வந்து என்னென்னா ஃபோனில் சொல்லிக்கிறேன். ஓகே, நேராக விளைத்து போயிடலாம். எப்பறம் யாராக வைக்க போய் நம்ம அப்புறம் இப்போ காண்பது அறிவு. இடது கை பழக்க முடியாத தினமாக எனக்கு கொண்டாடிட்டு இருக்காங்க. அத்தை தமிழில் போட்டிருக்கேன், என்னடைய எல்லா வேலையும் பிச்சாங்கையில் செய்கிறான் அப்படின்னு ஒரு இதை போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு இந்த காணொலியை பார்க்க வந்த அனைவருக்குமே எனது நன்றிகள். அது மட்டும் இல்லாமல் என்னை காலந்து நிறைய நண்பர்கள் எனக்கு வாழ்த்து தெரிவித்தாங்க, அவங்களுக்கும் எனது நன்றிகள். ஏன் அப்படின்னா நானும் ஒரு இடது கை பழக்க முடியவன் என்னை முழுசாக தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அடுத்தபடியாக இந்த இடது கை பழக்க முடியாத தினம் எப்போலேருந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா 1976, அதாவது 1976 முதல் இந்த இடது கை பழக்க முடியாத தினம் கொண்டாடப்பட்டு வருது. இந்த இடது கை பழக்க முடியாத தினத்தை நான் ஸ்பெசிஃபிக்காக எதுக்காக நான் இந்த தினத்தில் நான் பேசுகிறேன் அப்படின்னா, இதிலும் புனைப்பெயர் என்ற ஒரு மிகப்பெரிய அரக்கன் வந்து என்னென்னா இடம்பெற்றிருக்கார். அதை பற்றி தான் பேச போகிறோம். முழுசாக காணொலியை பாருங்கள். இவன் என்னடா புனைப்பேன்னு இதே பேசிகிட்டு இருக்கான் நினைக்க வேணாம், அதில் நிறைய டீட்டெயில்ஸ் சொல்லப்போகிறேன். கட்டாயமாக காணொலி முழுசாக பாருங்கள், யாரும் ஸ்கிப் பண்ணாங்க. 1976 ஆகஸ்ட் 13 முதல் இன்றைய வரைக்கும், இன்றைய நாள் வரைக்கும் இந்த இடது கை பழக்க முடியாதனம் கொண்டாடப்பட்டு வருது. உலக மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஒரு கணிப்பு வந்திருக்கு. அந்த கணிப்பீடு படி 7 முதல் 10% மக்கள், 7 முதல் 10% விழுக்காடு உள்ள மக்கள் இடது கை பழக்க முடியவர்களாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இடது கை பழக்க முடியவர்கள் பல பிரச்சனைகளை சந்திச்சு வராங்க. அதில் முக்கியமான ஒரு பிரச்சனை எதை பார்க்குறா அப்படின்னா, இங்கே தயாரிக்கப்படுகின்ற அனைத்து பொருட்களும் வலது கை பழக்க முடியவர்கள் பயன்படுத்துகின்ற விதத்தில் தான் இருக்குமே தவிர்த்து இடது கை பழக்க முடிய பயன்படுத்த விதத்தில் இருக்காது. அதை கையாள்வதில் இவங்க மிகப்பெரிய சிரமத்துக்கு உள்ளாகிறாங்க. அடுத்தபடியாக நான் சொன்னேன், அரக்கன், மிகப்பெரிய அரக்கன் சிறு வயதிலிருந்து சிறார்களுக்கு தான், அது பெரிய இதெல்லாம் விட்டுருவாங்க, நீ அவன் கந்த போகிறான் சல்லிப்பை அப்படின்னு விட்டுருவாங்க. ஆனால் சிறு வயதில் சிறார்கள் அந்த புனைப்பெயரால் ரொம்ப அழைக்கப்படும்போது ரொம்ப மன உளைச்சல் காலாகிறாங்க. அடுத்தபடியாக அது ஓப்பனாக சொல்லி தான் ஆகணும், கல்லூரிகளையே எல்லா வேலையும் செய்கிறான்ப்பா அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டு பேசுவாங்க. காரணம் வந்து என்னென்னா, அவங்க வந்து என்னென்னா டாய்லெட் எந்த கையில் கழுவுறாங்களோ அந்த கையில் மற்ற பொருட்களை எடுத்து தரது வந்து என்னென்னா, மற்ற பொருட்களை எடுத்து செய்கிறது வந்து என்னென்னா, மற்ற பொருட்களை செய்கிறது வந்து மிகப்பெரிய கேவலமாக பார்க்குறாங்க. அதுக்கு ஒரு சில மேதைகளான உதாரணம் சொல்கிறேன், அதை அப்பவே சொல்கிறேன், இப்போ இதுக்கு வருவோம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அது வந்து என்னென்னா நம்ம மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அடுத்து எதையே நான் சொல்லிடுறேன், இருந்தாலும் இன்னொரு முறை தனியாக சொல்லிடுறேன். என்னடா லெஃப்ட் கண்ட எடுத்து தர, என்னடா இடது கண்ட எடுத்து தர, அது அது நல்லாவாக இருக்குது, அசிங்கமாக இருக்காது, இன்னொருத்தர் மனசை காயப்படுத்தணும்னு நினைக்கிறாரு. அந்த ஒரு வார்த்தைகளுக்கு இல்லை, அது இவங்க மனசை காயப்படுத்துங்கிற எண்ணம் யாருக்கும் வர்றதில்லை. இடது கைங்கிறதும் ஒரு கை, இது இது உடலில் ஒரு பாகம்தான். இடது கைங்கிறது உடலில் ஒரு பாகம்தான். இதை கழட்டி போட்டால் ஒத்த கையும் ஒத்த கையும் போய்ங்க, அது எங்கே போய் சேர்க்கறது? அது எல்லாம் கடந்து செல்ல வேண்டிய சூழலுக்கு இந்த இடது கை பழக்க முடியவர்கள் இருக்காங்க. ஓகே, இந்த இடது கை பழக்க முடியவுக்கு தனியாக ஒரு சிறப்பாக ஒரு தினம் கொண்டாட வேண்டிய தேவை என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால், இது போன்ற இன்னல்களுக்கு ஆளாகிறவங்களுக்கு ஸ்பெஷல் கேரக்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுதான் அதாவது சிறப்பு குணம் படைத்தவர்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தனியாக ஒரு இது பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து உலக மக்கத்துக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, இவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷலான ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி பன்னாட்டு இடது கை பழக்க முடிய ஒரு நிறுவனம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த நாளை கொண்டாடிட்டு வராங்க. அடுத்தபடியாக இந்த இடது கை பழக்க முடியவர்கள் என்னென்ன குணாதிசயங்களை கொண்டிருப்பாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, சிறு வயதில் இது மாதிரி பிரச்சனைகள் உருவாகிறதுனால தாய் தந்தை, அந்த குழந்தைகளோட தாய் தந்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த இடது கை பழக்கிலிருந்து வலது கை பழக்கத்துக்கு கொண்டு வரதுக்கு முயற்சித்து தோல்வி அடைகிறாங்க. அப்படி தோல்வி அடையும் போது அந்த தாய் தந்தைய தோல்வியடைதை தாண்டி இந்த குழந்தைகளுக்கு கண் காது கோளாறு ஏற்படுது. நீங்கள் உங்களுடைய
மன மகிழ்வுக்காக இன்னொருத்தனை புண்படுத்துறதுனால என்ன விளைவு ஏற்படுதுங்கிறத நான் சொல்லிட்டேன். ஓகே, இந்த இடதுகை பழக்கம் உள்ள மேதைகள் யார் இருக்காங்களா அப்பா, ஏன் அவங்களுக்கு ஸ்பெஷலாக நீ சொல்கிற அப்படின்னு கேட்கலாம். ஆ, இருக்காங்க. நாம் இப்போ வர ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் கொண்டாட போகிறோம். இந்த சுதந்திரத்துக்காக போராடிய, அகிம்சை வழியில் போராடிய ஐயா, தேசப்பிதா, தேச தந்தை என்ற அனைவரால் அன்போடு அழைக்கப்படுகின்ற காந்தியடிகள் இடதுகை பழக்கமுடையவர். சச்சின் டெண்டுல்கர் நம்ம வந்து என்னென்னா வேர்ல்டு லெவலில் வந்து தூக்கி சுமக்கிறோம். கிரிக்கெட்டை பெஸ்ட்டு கிரிக்கெட்டுன்னு சொல்லி சொல்கிறோம், ஒன் ஆஃப் த பெஸ்டஸ்ட் கிரிக்கெட்டை அப்படின்னு சொல்கிறோம். அவர் இடதுகை பழக்கமுடையவர். அறிவியல் மேதை ஐன்ஸ்டீன், அவர் இடதுகை பழக்கமுடையவர். ஒன் ஆஃப் த பெஸ்டஸ்ட் ஆக்டர் அமிதாப் பச்சன் அவர்கள், அவர் இடதுகை பழக்கமுடையவர். உலக பணக்கார பட்டியலில் இருக்கங்க அத்தனை நபர்களில் பாதி நபர்கள் இடதுகை பழக்கமுடையவர். இன்னைக்கு யூடியூப் திறந்து அடல்ட் கண்டென்ட் எடுத்தோம்னா அதில் அதிகமாக பார்க்கப்படுறது சனி லியோன் வீடியோஸ். அவங்க இடதுகை பழக்கமுடையவங்க. அடுத்தபடியாக என்னென்னா சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லலாம், மலையாள சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்கிறோம், மம்முட்டி அவர்கள் இடதுகை பழக்கமுடையவர். இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். சரிப்பா, இவர்களுக்கு என்ன சிறப்பம்சம் இருக்கா? அதிகமான நினைவு கூறல் திறன் இருக்குது, அதிகமான கற்பனை திறன் இருக்குது, அதிகமான வரைபடம் ஓவியம் அந்த ஓவியம் வரைகின்ற திறன் இருக்குது. வலதுகை வலது மூளை சிறப்பாக செயல்படுறவங்களுக்கு இடதுகை நல்லா இருக்கும், இடது மூளை சிறப்பாக செய்கிறவங்களுக்கு வலதுகை நல்லா இருக்கும். அதாவது பெருமூளை இரண்டு பாகங்களாக பிரிக்கப்படுது, மூளை மூன்று பாகங்களாக பிரிக்கப்படுது, பெருமூளை சிறுமூளை இன்னொன்று. இந்த மூன்று பாகங்களில் இந்த பெருமூளை வந்து இரண்டு பாகங்களாக பிரிக்கப்படுது. அந்த இரண்டு பாகங்களில் இடது பக்கம் சிறப்பாக இருக்கவங்களுக்கு வலதுகை சிறப்பாக இருக்குது, வலது பக்கம் சிறப்பாக இருக்கவங்களுக்கு இடதுகை சிறப்பாக இருக்குது. இந்த இரண்டு இந்த இதில் வந்து நான் மிக முக்கியமானது என்னென்னா, இந்த இடதுகை பழக்கமுறைவங்களுக்கு வந்து அதிகமாக நினைவு கூறுற திறனுக்கு, அதிகமாக ஞாபக சக்தி திறனுக்கு. இதெல்லாம் நான் வந்து நான் குறிப்பிட்ட நபர்களை மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஒருவேளை அவங்க இடதுகை பழக்கம் உள்ளவங்க தானே, அவங்க பெற்றிருந்த சாதனை எனக்கு அதுக்கு தூக்கி போட்டுருவோமா? இடதுகை பழக்கம் உடையதாப்பா, தூக்கி போட்டுருங்க. ஏன் தூக்கி போடல? ஐயோ, தமிழ்நாடு வீரர் யாரோ தவிர வெற்றி அடைகிறாங்க, என்ன பண்ணுறோம்? இந்திய வீரர்னு தூக்கி சுமக்கிறாங்க. அதுவே அதே நபர் தோல்வி விட்டா தமிழ்நாடு வீரர் தாப்பா அப்படின்னு பின்தொடுறாங்க. இதுதான் நடந்துட்டுருக்கு. ஒன்று இல்லைங்க, ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேங்க. இலங்கை கடற்படையினரை வந்து என்னென்னா இப்போ கூட அடிச்சிட்ருக்காங்க, தமிழக மீனவர்கள் அடிச்சிட்ருக்காங்க. ஏன் இந்திய மீனவர்னு சொல்ல வேண்டியதானே, ஏன் தமிழக மீனவர்னு சொல்கிறோம்? காரணம் அதே மாதிரி தான், தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ளே இல்லைன்னு அவன் முடிவு பண்ணிட்டான், ஆனால் நம்ம தான் அவன்கிட்ட போய் தொங்கிட்டு இருக்கோம், அது அடுத்த விடயம். அதே மாதிரி தான் இங்கே இடதுகை நம்ம கையில் நம்ம உடலில் இல்லாமல் இல்லை, இருக்குது, ஆனால் அதை நம்ம இல்லைன்னு முடிவு பண்ணிட்டோம். இடதுகை இல்லைன்னா நீங்கள் சுத்தமாகவே இருக்க முடியாது. இடதுகை இல்லை அப்படின்னா சுத்தம் செய்ய உங்களுக்கு நாதி இல்லை. வலதுகையிலே சுத்தம் செய்து வலதுகளையே சாப்பிட்டு வலதுகையில் எல்லா வேலையும் பண்ணுவீங்களா? தவறான போக்கு அது. அதுபோன்ற நபர்கள், சிறப்பம்சம் கொண்டவர்களாக கொண்டாடப்படுகின்ற நாள் இந்த ஆகஸ்ட் 13. இந்த நாளில் நீங்கள் அந்த இடதுகை பழக்கம் உள்ளவர்களுக்கு வாழ்த்து தெரிவிங்க. நானும் வாழ்த்து தெரிவிக்கிறேன். எனக்கு வாழ்த்து தெரிவித்த அனைவருக்குமே நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது உங்கள் அதியன் தமிழ் திரை, நான் உங்கள் அதியன் மணியரசன். இது போன்ற புரட்சிகர விடயங்களை எடுத்து பேசுவோம், அதற்கு ஆதரவு நீங்கள் தாருங்கள். நன்றி.